விட்டு பிரிஞ்சு ஒரு வருடம் காலங்கள் ஓடிவிட்டுச்சு. காலம் போனதே தெரில. ஆனால் நீதிக்கான நீதி வந்து ஒரு எட்டா கண்ணியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை நினைக்கக்குள்ள வந்து மனசு குமரிட்டு இருக்கு. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் ஸ்ரீமதியோட கேஸை வந்து உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து மனக்குமர்களோடு தான் இருக்கிறாங்க. ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்காததை நினச்சி ஸ்ரீமதிக்கு நடந்த அநீதியும் கொடூர கொலையும் இனி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் மட்டும் இல்லை, எல்லாரோடைய எல்லா தாய்மார்களுடைய ஒரு நோக்கமும் அதுதான். ஆனால் இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் ஏன் கண்டு காணாமல் இருக்கிறாருன்னு தெரில. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு மேலெடுத்து உத்தரவுங்கிறாங்க. அப்படி மேலெடுத்து உத்தரவு வந்து இந்த கொலையை மறைச்சி கொலகாரனை காப்பாற்றுறதுக்கு அப்படி யார் மேலெடுத்து உத்தரவு பண்ணுறான்னு தெரியல. இதை ஏன் முதலமைச்சர் வந்து கண்டு காணாமல் இருக்கிறாருன்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் ஏன் கண்டு காணாம இருக்கிறாருன்னு தெரியல. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு மேலெடுத்து உத்தரவுங்கிறாங்க. அப்படி மேலெடுத்து உத்தரவு வந்து இந்த கொலையை மறைச்சி கொலகாரனை காப்பாற்றுறதுக்கு அப்படி யார் மேலெடுத்து உத்தரவு பண்றான்னு தெரியல. இப்போ இன்றோடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு ஒரு வருடம் காலங்கள் ஓடிவிட்டுச்சு. காலம் போனதே தெரில. ஆனால் நீதி வந்து ஒரு எட்டா கனியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை நினைக்கக்குள்ள வந்து மனசு குமரிட்டு இருக்கு. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் ஸ்ரீமதியோட கேஸை வந்து உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து மனக்குமர்களோடு தான் இருக்கிறாங்க. ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்காததை நினச்சி ஸ்ரீமதிக்கு நடந்த அநீதியும் கொடூர கொலையும் இனி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் மட்டும் இல்லை, எல்லாரோடைய எல்லா தாய்மார்களுடைய ஒரு நோக்கமும் அதுதான். ஆனால் இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் ஏன் கண்டு காணாமல் இருக்கிறாருன்னு தெரியல. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு மேலெடுத்து உத்தரவுங்கிறாங்க. அப்படி மேலெடுத்து உத்தரவு வந்து இந்த கொலையை மறைச்சி கொலகாரனை காப்பாற்றுறதுக்கு அப்படி யார் மேலெடுத்து உத்தரவு பண்ணுறான்னு தெரியல. இதை ஏன் முதலமைச்சர் வந்து கண்டு காணாமல் இருக்கிறாருன்னு தெரியல. இதுவரையும் எப்படி இருந்தாரோ இனிமே வந்து ஸ்ரீமதிக்கான நீதியை நிலைநிறுத்தி ஸ்ரீமதிக்கு நல்ல நீதியை நிலைநிறுத்தி இன்னும் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்பிக்கையை ஊட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு நோக்கம். சிபிசிஐடி அடிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? சிபிசிஐடி வந்து ஒருதலை பட்சமாக தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னைக்கு இந்த கேஸை கையில் எடுத்தவங்களோ அன்னைக்கே கொலகாரனை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் அவங்க உள் மனசுக்குள்ளே இருக்குதே தவிர கொலகாரனுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க மனசில் கிடையாது.